श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाशती यस्य वाग्वृत्तिपर्यन्ताय तिराज सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभ्रतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये वन्देहि बृन्दावनचरं वल्लभीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं जन्माद्यसेतोन्वयादिदरतश्चार्थेष्वभिज्ञस्वराटे तेने ब्रह्महृदयादिकवये मुह्यन्ति यं सूर्यः तेजोवारिमृतां यथा विनिमयः यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि धर्मप्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां तथां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनम् श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यते प्रकृतिभिः शुश्रूषुभिस्तक्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयम् मुहुरहो रसिका भुवि भावुकाः இதுக்கு முன் உபன்யாசத்துல யயாதியுடைய சரித்திரத்தை பத்தி பார்த்துட்டு வந்தோம். யயாதி தன்னுடைய மூப்ப தன்னுடைய குழந்தை புரு சர்மிஷ்டையனுடைய பிள்ளையான புருன்ற ஒன்னிடத்துல வாங்கிக்க முடியாத பிரார்த்தனை பண்ணா புருவும் வாங்கிட்டு அப்பா இடத்துல இருக்கிற ஒரு கௌரவத்தினால அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த லௌகிகமான விஷயானுபவம்ன்றது இருக்க இது எப்பதான் அதுல இது போறுன்ற எண்ணம் ஏற்படும் அப்படின்னு கேட்டோம்னாக்க 1000 வருஷம் இருந்தா கூட அதுல ஒரு திருப்தியே ஏற்படாது. ஏன்னா இந்த ஜனங்களுடைய எண்ணம் அப்படிதான் இருந்துட்டு இருக்கு அதுக்கு. ஆகையால எல்லாம் இந்த லௌகிகம் இந்த சுகத்தை விஷய சுகத்தை அனுபவிக்கணும் அனுபவிக்கணும்னு தான் நினைச்சுட்டு இருப்பான். ஆனா ஒரு சமயத்துல எல்லாமே ஒரு பொறி மாதிரி வரும், மின்னல் மாதிரி ஒரு சமயத்துல ஒரு ஞானம் நமக்கு ஏற்படும். அந்த ஞானம் ஏற்பட்டுனாக்க இந்த லௌகிக விஷயங்கள் எல்லாம் அதுல இருந்து ஒரு விடுபட்டு உடனே ஆத்ம விஷயமான ஞானத்தை நம்ம பெறணும், பரம புருஷார்த்தமான மோட்சத்தை பெறணும் அப்படின்ற எண்ணெல்லாம் நமக்கு ஏற்படும். ஆகையால இது எப்ப வருதுன்னு இதே மாதிரி யயாதிக்கு ஒரு சமயம் ஏற்படுறது. ஐயோ இது ஒரு அஸ்திரமானது, நிலையற்ற விஷயத்துல போய் நிலையான ஒரு எண்ணத்தோட அனுபவிச்சுட்டு இருக்குமே, இதுக்கு போய் நம்ம குழந்தைகிட்டேருந்து ஒரு அவனுடைய இளமைய வாங்கிட்டு நாம அனுபவிச்சுட்டு இருக்கோமே, இது நம்மளுடைய ஆசை ஒன்னும் சொல்ற மாதிரி சொல்லிக்கிற மாதிரியே இல்லையா, வெட்கப்படுற மாதிரி இருந்துட்டு இருக்குன்னு நினைக்கிற உன்னை ஏயாத்தி என்ன பண்ற, சரி இதுல இருந்து இந்த சம்சாரத்துல இருந்து நிவர்த்தி அடைஞ்சு தான் எங்கேயான காட்டுக்கு போய் பெருமாளை தபஸ் பண்ணிட்டு பெருமாளையே அடையத்துக்கு என்ன வழி உண்டோ அதை பார்க்கணும்னு நினைக்கிறார். இதனால் வரைக்கும் தேவயானியனோட தான் இந்த சந்தோஷமா இருந்ததுனால தேவயானி இடத்துல ஒரு கதை சொல்ற, அதுதான் இந்த பாகவதத்திலேயே ரொம்ப சாரமான விஷயம், அதாவது இந்த பிரகரணத்துல ரொம்ப சாரமான விஷயம். ஒரு பெண் ஆடு இருந்ததா, அந்த பெண் ஆடுலையும் கடேரின்னு சொல்லுவா, அதாவது குட்டி போடாததாகவும் ஆனா குட்டி போடுறதுக்கு ஏற்ற பருவத்தோடு இருந்துட்டு இருக்கிறதாகவும் இருக்கக்கூடிய ஒரு ஆடு. அந்த ஆடு இப்படி போச்சு, எங்க போன கணத்துல விழுந்துருத்தான். கணத்துல விழுந்த உடனே கொஞ்ச நாள் அது ஆடு ஒரு சில சப்தங்கள்லாம் சங்கேதம் பண்ணும், சில சப்தங்களும் உண்டு பண்றது. அந்த சங்கேதத்தை ஒரு ஆண் ஆடு கொம்போடு இருந்துட்டு இருக்கிற ஒரு ஆடு வருது, அது கேட்கறது. அது கேட்ட உடனே அந்த கணத்துண்ட வந்து எட்டி பாக்குறது.
எட்டி பார்த்தாக்க அந்த கணத்துல அந்த பெண் நாடு விழுந்து கிடக்கிறது, விழுந்திருக்கு, தலை மேல ஏற முடியாத ஒரு நிலைய பாக்குறது. பார்த்த உடனே இந்த ஆணாடு என்ன பண்ணிட்டு ஏதானோ ஒரு வழி பண்ணி அந்த பெண்ணாட மேல ஏத்தணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு அங்க இருக்கிற மோடு இருக்கு, அந்த மோட்டை மேட்ட தன்னுடைய காலாலையும் கொம்பாலையும் சரிச்சு அதுல ஒரு கீழே வந்து கீழே இருக்கு ஜலம் மேல வர மாதிரி பண்ணி இவன் வந்து அந்த ஆட்டை பெண்ணாட மேல ஏத்துட்டு, மேல ஏத்தின உடனே அது என்ன பண்ணிட்டு கரை ஏறிட்டு ஏறின உடனே அந்த பெண்ணாடுக்கு ஆண் நாடுன்ற ஒரு சந்தோஷம் வந்துடுது. இது முழுக்க முழுக்க இந்த யயாதியினுடைய இந்த தேவயானி ஜன்மிஷ்ட கதை மாதிரியே இதுவும் இருக்கும். அந்த கதை மாதிரியே அப்படியே சொல்லி சொல்றது. இந்த இடத்துல தேவயானி கணத்துல விழுந்துட்டான், சர்மிஷ்டா பிடிச்சு தள்ளிட்டா, அவளை வந்து தன்னுடைய உத்திரியத்தை கொடுத்து அவரை மேல கொண்டு வந்த ரொல்லியோ யயாதி அந்த மாதிரி இது ஆடு மேல வந்துடுது. மேல வந்த ஆடு அந்த பெண்ணாடு அந்த கடேரி ஆடு இருக்க இந்த ஆட்டுண்ட புருஷனா இருக்கிற இந்த ஆட்டுண்ட ரொம்ப மோகிச்சிருத்து. சரி இதோடைய கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற மாதிரி இத்தோடைய போகத்தை அனுபவிக்கிறது சந்தோஷமாக இருந்துட்டு இருக்கு. இந்த ரெண்டு ஆடும் மந்தையில போயிட்டு, மந்தைன்றது ஆடுகள்லாம் சேர்ந்து இருக்கிற ஒரு இடம். மந்தையில எத்தனையோ பெண் ஆடு இருக்கும், அதுல ஏதோ ஒரு ஆடு ரெண்டு ஆடு தான் ஆண் ஆடு இருக்கும். அதுல இருக்கிற பெண்ணாடுகள்லாம் இந்த ஆணாடு பின்னாடி திரும்பி திரும்பி வருது. இந்த ஆணாடும் அந்த பெண்ணாடோட போறது. இதை பார்த்த உடனே இந்த கணத்துல விழுந்த பெண்ணாடுக்கு கோபம் வந்துருக்கு. என்னடா இது, நமக்கே உரித்தான ஒன்னாக இருந்துட்டு இருக்கிற இந்த ஆடு போய் எல்லா ஆட்டோடையும் அது விஹாரம் பண்றது, சந்தோஷமா இருந்துட்டு இருக்கு, வந்து எல்லா ஆட்டையும் சந்தோஷப்படுத்துறதுன்னுட்டு கோபம் வருதான். அதுக்காக இது என்ன பண்ணித்தான் கோச்சுண்டு அங்கேருந்து இந்த மந்தைக்கு சொந்தமானவன் ஒருத்தர் இருக்கானோ இல்லையோ, அது ஒரு பிராமணன், அவனிடத்துல போய் சொல்லணும்ட்டு போறதான். போனா அப்ப இந்த ஆடு ஒரு சங்கேதம் பண்ணிட்டு ஐயோ போகாத அவன்கிட்ட சொல்லாத அப்படின்னு இந்த ஆண் ஆடு சொல்லித்தான். இது எல்லாம் தேவயானி சர்மிஷ்டின்ற தேவயானி கோச்சுண்டு போய் சர்மிஷ்டின்ற கோச்சுண்டு போய் வந்து பிருகஸ்பதியின்ற சொல்ற மாதிரி இந்த விஷயமும் ஆச்சு. அந்த ஆடு அங்க போன உடனே அந்த பிராமணன் இருக்கிற அவர் தான் இந்த ஆடுக்கு சொந்தக்காரர். இந்த பெண்ணாடு போய் இந்த மாதிரி இப்ப என்ன கரையை ஏத்தின இந்த ஆடு எல்லா பெண்களோடையும் பெண்ணாடுகளோடையும் சுகமா இருந்துட்டு இருக்கு, சந்தோஷப்படுறது, எனக்கு இது அசூயா இருக்கு, எனக்கு பிடிக்கல அப்படின்ன உடனே இந்த பெண்ணாடுன்ற அந்த பிராமணனுக்கும் பிரீத்தி, அந்த ஆணாடனுடைய விரஷணத்தை இல்லாத பண்ணிட்டாங்க. விரஷணம் இல்லாத போயிட்டு உடனே என்ன ஆயிடுச்சு, இந்த பெண்ணாடுக்கும் சுகத்தை அனுபவிக்க முடியல, எதுக்குமே சுகத்தை அனுபவிக்க முடியாத போயிடுறது. அதுக்காக அவ என்ன பண்ணா மறுபடியும் அந்த விரஷணத்தை அதுக்கு ஒட்ட வச்சுட்டாங்க. ஒட்ட வச்சுட்டு அது பாட்டுக்கு அப்புறமா அந்த ஆடு எல்லாத்தையும் சுகத்தை அடைஞ்சதுன்னு சொல்றது. அந்த மாதிரிதான் இந்த இடத்துல சுக்கராச்சாரியர் நீ கழவனா போயிடணும்னு சபிச்ச, சபித்தாலும் அதுக்கு ஒரு வழி யாரானா உன்னுடைய மூப்பை பெற்றுக்கொண்டார்களானா அப்ப நீ வந்து மறுபடியும் யுவாவா அனுபவிக்கலாம்னு சொல்லி சொல்றது. இப்ப இந்த ஆட்டு கதையாட்டம்தான் நம்ம கதை இருந்துட்டு இருக்கு. ஆகையால இது மொத்தம் நஸ்வரமானது, அழியக்கூடியது, எனக்கு இஷ்டம் இல்லை, போறோம், நான் பட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யயாதி கிளம்பி போயிட்டேன். யயாதி போன உடனே தேவயானியும் அவன் சொன்னது எல்லாமே யுக்தமாக மனசுல பட்டது. அவளும் தபஸ் பண்ணிட்டு எம்பெருமான் இடத்துல புருஷனுக்கோடையே பட்டு போயிட்டு அவளும் காட்டுக்கு போயிட்டா. காட்டுல போயிட்டு அந்த புருஷனுடைய இருந்து அந்த பகவத் பக்தியில ஈடுபட்டவளாக ஆயிட்டா அப்படின்னு சொல்லி சொல்றது. இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்ற மகர்ஷி, மாத்ரா ஸ்வஸ்த்ரா துஹித்ரா வா நாவியேக்தாதமா பவேத், பலவான் இந்திரிய கிராமஹ வித்வாம்சமபி கர்ஷதி பூர்ணம் வருடசஹஸ்ரம் மே விஷயான் சேவதோ சக்ரதே ததாபி சானுசவனம் த்ருஷ்ணா தேஷூபஜாயதே தஸ்மாதேதாமஹம் த்யக்த்வாம் பிரம்மண்யாதாய மானசம் நிர்த்வந்தோ நிரஹங்காரஹ
தரிஷ்யாமி மிருகை சஹா. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா நம்மளுடைய சொந்த தங்கையாக இருந்தாலும் சரி, அம்மாவா இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, அவளோட கூட அதாவது ஒரே ஆசனத்துல உட்காந்துக்கிறது, தொட்டு பேசுறது, வந்து அணைத்து கொள்வது, இப்படி இந்த காரியங்கள் எதையுமே பண்ணக்கூடாது. அது அம்மாவா இருந்தாலும் சரி, சகோதரியா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி, அவளோட ஒரு ஆசனத்திலையும் இருக்கக்கூடாது. பெரியவள்லாம் ஒரு வயசுக்கு மேல பெண் குழந்தைகள் வந்து ஆயிட்டாங்க, அவளை தொடவே மாட்டா. இதுதான், அதாவது கெட்ட எண்ணம் வந்துடும், தப்பா நினைச்சுப்பாளாம், இப்படி கூட ஒரு அப்பா இருப்பாளான்னா, அம்மா உண்ட போய் இவன் தப்பா நினைச்சுப்பானா அப்படின்றதெல்லாம் வேற விஷயம். ஆனா பலவான் இந்திரிய கிராமகா அம்மாவாவே இருந்தா கூட நம்ம குழந்தை மாதிரி அப்ப நடந்து கூடாது. நாமளும் பெரியவாளா போயிட்டோம்னாக்க அவளுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணதான் பண்ணணும். அம்மாவோடையா இருந்தாலும் சரி, தங்கையா இருந்தாலும், அக்காவா இருந்தாலும், பெண்ணாக இருந்தாலும் சரி, இதுதான் நியத்தி. இந்த நியத்தியை நாம பின்பற்றலைன்னாக்க நமக்கு அனர்த்தம் ஏற்படும் என்பதுதான் முக்கியமான விஷயம். இப்படி யயாதி என்ன பண்ண, தான் இருக்க வேண்டிய இடத்துலேருந்து அதாவது இந்த லௌகிகமான சுகத்தெல்லாம் விட்டுட்டு அந்த காட்டுக்கு போயிட்டு பரமாத்மா விஷயத்துல ஈடுபட்டவராக ஆயிட்டே என்பது இங்க நாம தெரிஞ்சின்ற விஷயம். இந்த புரூருடைய வம்சத்துல என்ன அதுல வந்தவாடெல்லாம் பத்தி வரிசையா சொல்லிட்டு வரேன். அதுக்கப்புறமா அதுல பரதன்னு ஒருத்தர் பிறந்த அந்த அவருடைய விஷயத்தை பத்தி சொல்லி சொல்ற. துஷ்யந்தோ மிருகயாம் யாத்தஹ கண்வாஸ்ரம பதங்கதஹாம். ரந்திபாரன்னு ஒத்த அவருடைய புத்திரன், மூத்த புத்திரன் சுமதிக்கு ரைபன்னு ஒத்த பிறந்தான். அந்த ரைபனுடைய பிள்ளை துஷ்யந்தன்னு பிறந்தாச்சா. அந்த துஷ்யந்தன் வந்து காட்டுக்கு போன, வேட்டையாடுவதற்காக போன. போகச்சே கண்வருடைய ஆசிரமம் ஒண்ணு இருந்தது. இது சாகுந்தல அபிஜான சாகுந்தலம்னு ஒரு நாடகம் காளிதாசன் பண்ணிருக்க, இந்த கதையை பேஸ் பண்ணிதான். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அந்த கதையில. அதுலயும் அபிஜான சாகுந்தலத்துக்கும் இங்க சொல்றதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. அங்க அபிஜான சாகுந்தலம்ன்றது வரைச்சே ஒரு அடையாளம் ஒண்ணு, அந்த மோதிரம் ஒரு அடையாளமா காண்பிக்கிறதுன்றதெல்லாம் அங்க சொல்லிருக்கு, இங்க அதெல்லாம் சொல்லல. இப்ப துஷ்யந்தன் என்ன பண்ணா காட்டுக்கு போறேன். காட்டுக்கு போகச்சு அங்க ஒரு பெண், அழகான பெண்ணு பாக்குறேன். அந்த பெண்ணு பேரு சகுந்தலான்னு பேரு. விலோக்கிய சத்யோ முமுகே தேவ மாயாமிவ ஸ்திரியம் பபாஷே தாம் வராரோகாம் படை கதிபயிருவிரதாம் தத்ராசீனாம் ஸ்வப்ரபயாம் மண்டயந்தீம் ரமாமிவன். பார்த்தா மகாலட்சுமியான ஒரு பொண்ணு இருக்காங்க. இந்த பொண்ணு இருக்கிற இடத்துல மொத்தம் அப்படியே தேஜஸா இருக்கான். சரி, இது ஆசிரமருடைய அதாவது மகர்ஷியினுடைய ஆசிரமம். இந்த ஆசிரமத்துல நம்ம இந்த சேனைகள்லாம் உள்ள அயச்சம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு யாரோ ஒரு ரெண்டு மூணு பேரை மாத்திரம் அயச்சுட்டு அங்கேருந்து வர. அதுல காளிதாசன் தன்னுடைய கற்பனையினால சில விஷயங்கள்லாம் அந்த இடத்துல சொல்லி சொல்றா. இதுல நமக்கு அந்த கற்பனை எல்லாம் இப்ப தேவையில்லை. நமக்கு இதுல பாகவதத்துல எப்படி இந்த விருத்தாந்தம் சொல்லியிருக்கோம் அப்படி பார்ப்போம். நம்ம அங்க அந்த பெண்ணை பார்த்த உடனே, சகுந்தலாவை பார்த்த உடனேயே அவளுக்கு ஒரு மோகம் வந்துடுத்து, அவளுடைய ஒரு அவளிடத்துல ஒரு ஈடுபாடு வந்துடுத்து. தர்சன பிரமோதித்த பரிசிரம பப்ரச்சகாம சந்தப்தாம் பிரஹசன் ஸ்லக்ஷ்மயாகிரம் காத்வம் கமல பத்ராட்சி கஸ்யாதி ஹிருதயங்கமே கிம் வாசி கீர்ஷிதம் சொன்ன பவத்யா நிர்ஜனேவனே. யாருமே இல்லாத ஒரு காட்டுல போய் நீ இப்படி உட்காந்துருக்கைய, நீ யார்மா அப்படின்னு சொல்ற. காத்தங்கமல பத்ராட்சி கஸ்யாசி ஹிருதயங்கமே. நீ யாரு, யாரை சேர்ந்தவளாக நீ இருந்துட்டு இருக்கன்னா உங்க அப்பா யாரு, அம்மா யாரு, நீ யாரு அப்படின்னு கேட்கிற. கிம் வாசி கேரிஷிதம் தோத்ரா பவத்யா நிர்ஜனேவனே. ஒரு ஆள் கூட இல்லாத இந்த இடத்துல போய் இந்த காட்டுல நீ என்ன ஆசைப்பட்டு இங்க இருந்துட்டு இருக்க,
உனக்கு என்ன வேணும் என்ன அவ கேக்குற யாரு துஷ்யந்தன் வந்து சகுந்தலையை பார்த்து கேக்குற அப்ப சகுந்தலை சொல்ற இவனை பார்த்த உடனே ராஜான்னு தெரிஞ்சிடுத்து அவர் சொல்ற சகுந்தலோ வாச்சான் விஸ்வாமித்ராத்மஜாம் தியக்தா மேனகையாவனே விஸ்வாமித்ரர் தபஸ் பண்ணியிருந்தே தபஸ் பண்ணிருக்கச்சு அவருடைய தபஸுக்கு தடங்கள் ஏற்படுத்துவதற்காக மேனகை அணைச்சா ஆனா அந்த மேனகையோட அப்சரஸோட அவர் எத்தனையோ நாள் சுகமாக இருந்தே அப்போ நான் பிறந்தவள் நானு விஸ்வாமித்ரரும் விட்டு போயிட்டேன் மேனகையும் விட்டு போயிட்டா என்ன ரெண்டு பேரும் விட்டு போயிட்டா இந்த குழந்தை சின்ன குழந்தை நான் பிறந்த உடனே அவளும் போயிடும் அவளும் என்ன விட்டு போயிட்டா ரெண்டு பேரும் விட்டு போயிட்டா அவர் இன்னொரு இடத்துல தபஸ் பண்ண போயிட்டு மேனக்க மறுபடியும் தேவலோகத்துக்கு போயிட்டா அப்சரஸும் போயிட்டார் நான் குழந்தையா இருக்கிறத பார்த்த உடனே கண்வ மகர்ஷிக்கு என்னிடத்துல ஒரு பிரீத்தி வந்தது அவர் தன்னுடைய ஆசிரமத்துக்கு எடுத்தும் போய் என்னை வளர்த்து வந்து நான் வந்து கண்வருடைய பிரீத்தியினால வளர்க்கப்பட்டவளாக நான் இருந்துருக்கேன் நானு அப்படின்னு சொன்னார் இப்ப நீர் வந்திருக்கிறே ஆசியதாம் ஷரவிந்தாட்ச கிருஹியதாம் மருகணம் சனகாம் ஒரு ராஜா தான் அந்த ஆசிரமத்துக்கு வந்தாள்னாக்கா அவளுக்கு உபச்சாரம் பண்ண வேண்டியது ஒவ்வொருத்தருடைய கடமை இல்லையா நேர் வந்திருக்கேன் இங்க இருக்கிற ஒரு ஆசனம் ஒன்று இருக்கு அது ஒரு கல் இருக்கு அந்த கல் மேல நேர உட்காந்துக்கோ நம்ம என்ன சேரா போட்டு வச்சிருக்க போறாங்க ஒரு ஆசனம் இருக்கு இந்த ஆசனத்துல உட்காந்துக்கோங்கோ அப்படின்னு சொல்ற தான் கொடுக்கக்கூடிய பூஜைகள்லாம் இருக்கும் நீவாரன்ற ஒரு தானியம் இருந்துட்டு இருக்கு அந்தந்த தேசத்துல எந்தெந்த தேசத்துல என்னென்ன தானியம் இருக்குமோ அந்த தானியம் தான் அதை கொண்டு இந்த தானியத்தை கொண்டு பண்ணின ஒரு ஆகார விசேஷம் இதெல்லாம் இருந்துட்டு இருக்கு இதெல்லாம் நீ சாப்பிடும் தீர்த்தம் வேணுமா என்ன வேணும்னு உபச்சாரம் பண்ற அப்ப துஷ்யந்த சொல்ற உபபொன்னமிதம் சுப்ரு ஜாதா யாக குசிகான்வயே ஸ்வயம் விருணதே ராஜாம் கன்யகா சதிருஷம் வரம் ஓம் இத்யுக்தே யதா தர்மம் உபயேமே சகுந்தலாம் காந்தர்வ விதினா ராஜா தேசகால விதானவிது இப்போ உன்னுடைய விருத்தாந்தத்தை நான் தெரிஞ்சுட்டேன் உன்னுடைய விருத்தாந்த பிரகாரத்துல பார்த்தோம்னா நீ விஸ்வாமித்திரருடைய பெண்ணன் சொல்லிட்ட விஸ்வாமித்திரர் க்ஷத்ரிய வம்சத்துல பிறந்தவர் நீ ஒரு க்ஷத்ரிய குலத்துல பிறந்த பொண்ணு நீ க்ஷத்ரிய குலத்துல பிறந்த பொண்ணா இருக்கிறதுனால நானும் க்ஷத்ரியனாக இருக்கிறதுனால க்ஷத்ரிய குலத்துல பிறந்த பெண்ணுக்கு ஒரு உரிமை உண்டு என்னன்னாக்கா அவள் யார விரும்புறாளோ அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுன்றது ஸ்வயம்வரம்னு சொல்லி சொல்றது அதுக்குதான் அந்த க்ஷத்ரியாளுக்குள்ள எந்த ராஜாவை விரும்புறாளோ அந்த ராஜாவை அவ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்போ இவளை நான் கல்யாணம் அப்போ நீ கணக்கு என்ன விரும்பினியானாக்க நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் இதுல சாஸ்திர விருத்தம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றது இந்த விவாகத்துல பிராம்ம விவாகம் காந்தர்வ விவாகம் ராட்சச விவாகம் இப்படி எல்லாம் பல விதமான விவாகங்கள் உள்ளன இதுல பிராம்ம விவாகம்னு சொல்றது இருக்க கன்னிகாதானம் பண்ணி கொடுத்து கல்யாணம் பண்றது இருந்துருக்க இது பிராம்ம விவாகம்ன்றது காந்தர்வ விவாகம்ன்றது பெண்ணும் அதாவது வரனும் பெண்ணும் இவ ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரியப்பட்டாள்னாக்க அவ காந்தர்வ முறையில அது அடிப்படையில கல்யாணம் பண்ணிக்கிறது இருக்கு இது காந்தர்வ விவாகம்ன்றது ராட்சச விவாகம்ன்றது அந்த பெண்ணை தூக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது இருக்கு அது ராட்சச விவாகம்னு சொல்றது இப்படி சொல்லச்சே காந்தர்வ முறையில விவாகம் பண்ணிக்கிறது க்ஷத்ரியாளுக்கு அது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விஷயம் ஆகையால துஷ்யந்த சொல்றேன் நாம வந்து நீ கணக்கு என்ன விரும்பினேனாக்க காந்தர்வ முறையில நாம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா இவளும் சகுந்தலையும் விரும்புறேன் விரும்பின உடனே சரி சந்தோஷம் நல்ல காரியம் அப்படின்னு சொல்லிட்டு இவ காந்தர்வ முறையில கல்யாணம் பண்ணிட்ட பிற்பாடு ஓம் இத்யுக்தே யதா தர்மம் உபயேமே சகுந்தலா காந்தர்வ விதினா ராஜா தேசகால விதானவதே அமோக வீரியோ ராஜரிஷி மகிஷ்யா வீரியமாததே சோபூதே ஸ்வபுரம் யாத்தா காலேனாசூத சாசுதம் இவ கல்யாணம் பண்ணிட்டா இவ ரெண்டு பேரும் ஒன்னா இருந்துட்டான் ஒன்னா இருந்த பிற்பாடு என்னாச்சு அப்படின்னா ராஜாவுக்கு நான் காட்டு நான் இதுக்கு போகணும் ராஜ்ய பரிபாலனம் பண்ணணும்
நான் இன்னும் ஒரு சமயத்துல வந்து ஒன்னு அழிச்சுட்டு போறேன், இப்படியே அழிச்சு போனா நல்லா இருக்காது. அப்ப கன்வர் ஊர்ல இல்ல, கன்வர் வந்த பிற்பாடு கன்வர் என்ற சொல்லி நான் ஒன்னு அழிச்சு போறேன் அப்படின்னு சொல்லி சொல்ற. சொன்னாக்க சரிங்கிட்ட பாவம் இவ்வளோ வந்து அழிச்சு போறேன் அழிஞ்சு போறேன்னு அழிச்சு போறேன்னு நினைச்சிட்டு இருக்கா பாவம். ஆனா ராஜா வரவே இல்லை, அவருக்கு ஒரு சாபம். இந்த சாபத்தினால இந்த சகுந்தலையை கல்யாணம் பண்ணிட்டதே மறந்து போயிட்டு அவன் பாட்டுக்கு ராஜசாசனம் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு இருந்துருக்க துஷ்யந்த. சகுந்தலைக்கு ஒரு அழகான ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை ராஜாவினுடைய குழந்தையா போயிட்டு அப்படின்னால பத்மா மிருகேந்திரஸ்தரசா கிரீடதி ஸ்மத பாலகா கண்வா குமாரஸ்ய வனே சக்கரே சமுதிதா கிரியா. அந்த குழந்தை பிறந்த உடனே அதுக்கு ஜாதகர்மா பண்ணணும், நாமகரணம் பண்ணணும், உபநயனம் பண்ணி வைக்கணும், எல்லாம் பண்ணணுமே. யார் பண்றது? அப்பா தான் பண்ணி வைக்கணும். அப்பா இல்ல, துஷ்யந்தம் எங்கேயோ பட்டு போயிட்டான். யாரு எந்த ராஜ்யத்துக்கு ராஜான்றதே தெரியாது, அப்புறமா தான் தெரிஞ்சது எந்த ராஜ்யத்துக்கு ராஜான்னு தெரிஞ்சது. சரி, இந்த ஜாதகர்மாதி கிரியைகள்லாம் சம்ஸ்காரத்துல எல்லாம் பண்ணணுமே, அது மொத்தத்தையும் கண்வரே பண்ணி வச்சேரான். இந்த குழந்தையும் இதுக்கு பரதன்னு பேர் வச்சேரான் இந்த குழந்தைக்கு. இந்த குழந்தையும் ரொம்ப ரொம்ப பராக்கிரமத்தோட ரொம்ப நன்னா இருந்து பெருமாளுடைய அம்சமாக இருந்தபடினால அது விளையாடுறதுக்கு அங்க மான்குட்டியும் இருக்கு, அங்க சிங்கக்குட்டியும் இருந்துட்டு இருக்கு. சிங்கக்குட்டியோட விளையாடுறதான் அதுல ஒரு சுவாரஸ்யம். இதெல்லாம் காளிதாசனுடைய ஸ்லோகங்கள்லாம் பார்த்தா நல்லா இருக்கும். அதுல மாபூத ஆசிரம பீடே தீர்னு ரகுவம்சத்துல சொல்ற திலீப மகாராஜன் அந்த ரத தன்னுடைய சேனையோட வர வசிஷ்டருடைய ஆசிரமத்துக்கு வரைச்சு. அப்போ நாம இந்த சேனை மொத்தம் ஆசிரமத்துள்ள போனா ஆசிரமத்துக்கு எதனா ஒரு சிரமம் ஏற்படும், அங்க இருக்கிற இந்த செடி புஷ்ப செடி அது எல்லாமே இதுவா போயிடும். ஆகையால நாம என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாத்தையும் தூரம் விட்டுட்டு திலீபனும் சுதர்ஷனும் ரெண்டு பேரும் மாத்திரம் வசிஷ்டர் ஆசிரமத்துக்கு நடந்தே போனான்னு சொல்லி சொல்ற. அதே மாதிரிதான் துஷ்யந்தனும் கண்வருடைய ஆசிரமத்துள்ள போனாக்க ஆசிரமத்துல இருக்கிற மரங்களுக்கும் அங்க இருக்கிற தபஸ் பண்ற வாழ்க்கெல்லாம் ஒரு சிரமம் ஏற்பட போறதுன்னு சொல்லிட்டு சைன்யத்தெல்லாம் வெளியில நிறுத்திட்டு இவ மாத்திரம் போற, துஷ்யந்தன் மாத்திரம் போற. அங்க போகச்சே அந்த மான் குட்டியும் சிங்கக்குட்டியும் ஒன்னா அந்த அதாவது அங்க இருக்கிற செடிகளுக்கு ஜலம் குட்டுறது, அந்த ஜலத்தை ஒன்னா குடிக்கிறதா, மான் குட்டியும் சிங்கக்குட்டியும் ஒன்னா குடிக்கிறதா. பிரகிருத்தியா ஒவ்வொன்னத்துக்கும் விரோதம் இருந்தாலும் கூட ஆசிரமத்துக்குள்ள வந்தாய் போச்சுனாக்க அந்த விரோதம்ன்றது கிடையாது அப்படின்றத தெரிவிக்கிற. அந்த மாதிரி இந்த இடத்துல பார்த்தோம்னா இந்த குழந்தை துஷ்யந்தன், துஷ்யந்தனுடைய குழந்தை இந்த பரதன் மான்குட்டியோட விளையாடுறதா சிங்கக்குட்டியோட விளையாடுறதான்னா சிங்கக்குட்டியை பிடிச்சுட்டு இது விளையாடிட்டுதான் இருக்கு. எல்லாம் சிங்கக்குட்டின் போறதுக்கே பயப்படுவா. இதுதான் சொல்ற பத்வா மிருகேந்திரம் சரசா கிரீடதி ஸ்மச பாலக தந்துரத்திய விக்ராந்தம் ஆதாயம் பிரமதோத்தமா. அந்த குழந்தைய அழைச்சுண்டு அந்த சகுந்தல பாவம் அங்க இருந்து போற. அந்த சகுந்தலை என்னுடைய தோழி பிரியம்பதான்னு வந்து அவளும் போற. மகரிஷி சொல்றேன், டே எத்தனை நாள்டா நாம பெண்ணை நம்மாத்துல வச்சுக்கூடாது. அதாவது ஒரு காலம் பெண்கள்லாம் பெண் குழந்தைகள்லாம் நம்மாத்துக்கு வரலாம், அப்பாவை கல்யாணம் அனுப்பிப்பாடு அப்பப்பா அப்பா அம்மாவோ வந்து பார்த்துட்டு போகலாம் எல்லாம் பண்ணலாமே தவிர புருஷன் கிரகத்துல இல்லாமல் அப்பா அம்மாவத்திலேயே நான் தங்கி விடுறேன் அப்படின்னு சொல்றது இருக்கு, அது தர்மம் இல்லை. ஆகையால தர்மம் தெரிஞ்ச மகரிஷி என்ன பண்றே, இவளை கொண்டு விட்டுடுற அங்கன்னு சொல்லி சிஷ்யாவை கொட்டு ராஜாவந்தத்துல கொண்டு விடுற. ராஜாவந்த கொண்டு விட்டு சொன்னாக்கா இவள் போய் நிக்கிறான், சகுந்தல போய் நிக்கிறான், அந்த குழந்தையும் போய் நிக்கிறது. நின்றா யாருன்னு தெரியல, பா நீதானப்பா குழந்தை அப்படின்னு சொல்லி கேட்கிறா. இல்ல எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்ற. அதுல இன்னும் சாரத்தையும் அதுல இன்னும் கொஞ்சம் கதையை வளர்க்கறதுக்காக அதுல சொல்லி சொல்றாரு. அபிஞான சாகுந்தலத்துல ராஜா தன்னுடைய அடையாளத்துக்காக ஒரு மோதிரம் ஒண்ணு கொடுக்குறா, அந்த மோதிரம் போய் எங்கயோ விழுந்துடுறது, அதுல வந்து அது விழுந்துடுத்துன்னா ஆறுல விழுந்துடுத்து, ஆறுல விழுந்த பிற்பாடு அது ஒரு
மீன் முழுங்கி வருது அப்படின்னு எல்லாம் அதுல வருது, சாக்குந்தலத்துல வருது. இப்ப அதை பத்தி ஒன்னும் இப்ப பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப இவளுக்கு ரொம்ப கஷ்டம், பாவம். ஐயோ நான் இப்படி சொல்லாத ராஜா என்ன ஏத்துக்காத இருக்கலாம், இந்த குழந்தைய வச்சுட்டு நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லச்சு. அப்போ ஆகாசத்துல ஒரு அசரீர வாக்கு வரதான், மாதா பத்ரா பிதுஸ்புத்ரா ஏன ஜாதஸ்தேவதாம் பரஸ்வபுத்ரம் துஷ்யந்தாம் மகாஹாவமம் ஸ்தாஹ சகுந்தலாம் ரேதோதா புத்ரோ நயதி நரதேவ யமக்ஷயாதே துவஞ்சாஸ்ய தாதாம் கர்ப்பஸ்ய சத்யமாஹ சகுந்தலாம் பிதர்யுபரதே சோபி சக்கரவர்த்தி மகாயசாஹாம் மகிமா கீயதே தஸ்ய ஹரேரம்ச புவோ புவி. அங்க ஆகாசவாணி ஒன்னு சொல்றது, ஆகாசத்துல இருந்து அசரீர வாக்கு சொல்றது, ஐயோ பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காள் இந்த சகுந்தல இந்த குழந்தைக்கு அம்மா, அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை. புத்திரஹா ஏன ஜாத்தகா சேவசகா, புதுகு இவனுக்கு அப்பாவா இருக்கு, நீதான்பா இவனுக்கு அப்பா, அது ஒன்னாலதான் நீதான் இந்த குழந்தைக்கு அப்பாவாக இருந்துருக்க. பரஸ்வ புத்திரம் துஷ்யந்த மாவமம் ஸ்தாகா சகுந்தலாம், இந்த குழந்தைய நீ ஏத்துக்கோ, சகுந்தலையும் ஏத்துக்கோ, இனிமே அந்த சகுந்தலைய அவமானப்படுத்தாத. ரேதோதா புத்திரஹா நைதி நரதேவ யமக்ஷயாதி, ஒன்னிடத்துலேருந்து உண்டான இந்த பையன் இருக்கான உனக்கு யமலோக பிராப்தி இல்லாத இருக்கிறதுக்கு காரணம். புத்திரஹா அப்படின்னு சொல்றதுக்கு புண்ணாம நரக்காத்து திராயத்தை புத்திரஹா அப்படின்னு வித்பத்தி, ஒரு நரக்கத்துல எத்தனையோ ரோரம்லாம் சொல்லி எத்தனையோ நரக்கம் சொல்றோம் இல்லையா, அதுல புண்றது ஒரு நரக்கம். அந்த நம நரக்கத்துக்கு நம்மள போக விடாத பண்றது யாருன்னா புத்திரன். ஆகையால உனக்கு நரக்கானுபவம் இல்லாத பண்ண போறவன் இந்த பையன்தான், உனக்கு அப்புறம் இந்த பையன்தான் சக்கரவர்த்தியாக லோகம் மொத்தத்தையும் ஆள போறான். அப்படி இருக்கச்சே இவளையும் இந்த குழந்தையும் நீ அங்கீகரிக்காத இருக்காத, நீ கட்டாயம் அங்கீகரிக்கணும் என்று ஆகாசவாணி சொல்றதான். அதுக்கப்புறமா அவனும் அங்கீகரிக்கிறானா, அந்த குழந்தைக்கு காலில் பார்த்தவனா சக்கர ரேக சங்க ரேக பத்ம ரேக இப்படி எல்லா ரேகம் இந்த சாமுதிரிகா லட்சணத்துல பார்த்தவனா சக்கரவர்த்திக்கே உண்டான லட்சணம், அதோட மாத்திரமல்ல பெருமாளுடைய அம்சமாக இருந்துருக்கிறதுனால பரதன்னு பேர் வச்சிருக்க. அந்த பரதனுடைய சாசனத்தினாலதான் இந்த ராஜ்யம் முழுக்க பாரதம் அப்படின்ற பேரே வந்தது அப்படின்னு சொல்ற. இப்படி இந்த துஷ்யந்த குமாரனான பரதன் எவ்வளவு பெரிய தர்ம காரியங்கள்லாம் பண்ணிண்டு, எத்தனை எத்தனையோ யாக யஜ்ஞாதிகள்லாம் பண்ணிண்டு பிரஜைகளை ரட்சணம் பண்ணிட்டு வந்த என்பதை இந்த அத்தியாயத்துல சொல்லி சொல்ற. இதுக்கப்புறமா பரதகம்மாருடைய வம்சத்துல வந்து இன்னும் விசேஷங்கள்லாம் இருக்கச்சே வருது. அதுல ரெண்டு பேருடைய விருத்தாந்தம் ரொம்ப முக்கியம், அதுலயும் ரந்தி தேவருடைய விருத்தாந்தம் ரொம்ப முக்கியம். அந்த ரந்தி தேவருடைய விருத்தாந்தத்தை இப்பொழுது பார்க்கலாம். இங்க விதசோமன்யோ பகுக்ஷத்ரோஜயஸ்ததஹ மஹாவீர்யோ நரோ மார்கஹ சங்கிருதிஸ்து நராத்மஜஹ குருஷ்சரந்தி தேவஷ்ச சங்குதேஹே பாண்டுநந்தன ரந்தி தேவஸ்ய ஹீயஸஹ இஹாமுத்ர ஜகீயதே. குரு ரந்தி தேவ இவெல்லாம் சங்குதேன்னு ஒருத்தருக்க சங்கிருதியினுடைய பிள்ளைகள். அதுலயும் ரந்தி தேவருடைய விருத்தாந்தம் வரலாறு இங்க இந்த லோகத்துல எல்லா லோகத்திலையும் அவருடைய வரலாறு கொண்டாடப்படுகிறதுன்னு சொல்லி சொல்ற. என்ன ஒரு ஆசை, ரந்திதேவருடைய விசேஷம் என்ன அப்படின்னா நிஷ்கிஞ்சனஸ்ய தீரஸ்ய சுகுடும்பஸ்ய சீததா. அதாவது ஆகாசத்துல இருந்து மழை கொட்டுறது, இந்த மழை கொட்டுறதுக்கு நாம எதனா பிரயத்னம் பண்றோமா? ஒரு பிரயத்னமும் படல. நம்மளுடைய பிரயத்னம் இல்லாதையே மழை வரா மாதிரி, நம்மளுடைய பிரயத்னம் இல்லாமல்
நமக்கு வரக்கூடிய தனங்களை கொண்டு வாழ்வது, ஹஸ்தாதானாக முகாதானாக என்றெல்லாம் சொல்றது. அஸ்தாதானம்னா காட்டுல போய் வானப்பிரசாசிரமத்துல வாசம் பண்ணிட்டு இருக்கச்சே அவ தபஸ் பண்ணிட்டு இருப்பான், கையில வந்து என்ன வந்து விழறதோ அந்த விழறத கொண்டு அதை கொண்டு திருப்தி அடைஞ்சு காலத்தை ஓட்டுறது. இன்னைக்கு ஒண்ணுமே கிடைக்கல அப்படின்னாக்கா அதுக்கோசரம் அவ கஷ்டப்பட மாட்டார். சரி பரவாயில்ல, என்ன அவ வந்திருக்கிறது இந்த சரீரத்தை விடுறதுக்காக தான் அந்த காட்டுக்கே வந்திருக்கா வானப்பிரசாசிரமத்துல. முகாதானாக வாயில வந்து விழத்த சாப்பிடுறவளாக இருக்கிறது. வானப்பிரஸ்தாசிரமத்துல இருந்துட்டு பண்றதுன்றது அது வேற விஷயம். இங்கேயே கிரகஸ்தாசிரமத்துல இருந்துட்டு இருக்கச்சேயே கூட இது பணம் சம்பாதிக்கணும், அது பணம் சம்பாதிக்கணும், இவ்வளவு சொத்து சேர்க்கணும், தனக்கு சேர்க்கணும், பிள்ளைகளுக்கு சேர்க்கணும் அப்படின்னெல்லாம் ஒரு எண்ணம் இல்லாமல் என்ன கிடைக்கிறதோ தர்ம மார்க்கத்துல என்ன கிடைக்கிறதோ அந்த கிடைக்கிறத கொண்டு சந்தோஷமாக இருந்தான் அந்த ரந்தி தேவன்றவர். எப்ப பார்த்தாலும் பகவத் தியானம் பண்ணிண்டு அந்த பகவத் தியானத்தினாலேயே ஒரு சந்தோஷத்தை அடைஞ்சவராக அவர் இருந்தார். தனக்கு என்னென்னதெல்லாம் தனக்குன்னு சொத்தம் இருக்கோ அது மொத்தத்தையும் ஏழையா இருக்கிறவா பிராமணாளுக்கு இதுலயும் கேட்டா அன்னத்தை சுதிதம் பாத்திரம்னு சொல்றது, சாப்பிடுறதுன்னு வரத்தே அது பிராமணாளுக்கு தான் தானம் பண்ணும், இல்ல சூத்ராளுக்கு தான் இவாளுக்கு தானம் பண்ணக்கூடாது, அவளுக்கு அத்தியனம் பண்ணவாளுக்கு தான் தானம் பண்ணும் அப்படின்லாம் கிடையாது. அன்னம்ன்றது யாருக்கும் யார் பசிச்சவாளா இருக்காளோ பசிச்சவாளுக்கு தானம் பண்றது. இந்த மாதிரி எல்லாருக்கும் தானம் பண்ணிண்டு அப்படி இருந்தேரும் அப்படி தான் தனக்கு அவருக்குன்னு ஒரு குடும்பமும் இருக்கு. அந்த குடும்பத்துல இந்த தானம் பண்ணது போக மீதி என்ன இருக்கோ இருக்குன்றது இருக்கிறத வச்சுட்டு அவர் அன்னன்னைக்கு நடத்திட்டு இருக்கார். இப்படிதான் நம்ம பெரியவாள்லாம் நடந்துட்டா அந்த காலத்துல, அவள்லாம் உஞ்சவருத்தி பண்ணிட்டு இருந்தா பாவம். அன்னை தினத்துக்கு அஸ்வஸ்தன விருத்தின்னு அந்த அந்த உஞ்சவருத்தில ஒண்ணு அஸ்வஸ்தன விருத்தின்னா நாளைக்குன்னு சேர்த்து வச்சுக்காமல் நாளைக்கு என்ன ஒண்ணுமோ அது பெருமாள் சங்கல்பி பெயர்ன்ற ஒரு திருடமான விசுவாசம். ஆகையில இன்னைக்கு என்ன இருக்கோ அது இன்னைக்கு என்ன கிடைக்கிறதோ இன்னைக்கு பெருமாள் திருவாராதனத்துக்கு என்ன கிடைக்கிறதோ அது போருன்ற ரீதியில இருந்தவா நம்ம பெரியவாள்லாம். காஞ்சிபுரத்துல நாவல்பாக்கம் எழுந்தே சாமி எழுந்தே, கும்பகோணத்துல வலைபேட்டை சுவாமி எழுந்தே, இவள்லாம் அஸ்வஸ்தன விருத்தியாக தான் இருந்தா. நாளைக்குன்னு ஒண்ணு வச்சுக்காதுதான் அவள்லாம் இருந்து தன்னுடைய இது பண்ணா. ஆனா அவளுக்கு அந்த பகவத் கைங்கரியத்துல ஒரு விதமான குறவும் இல்லை. பரிபூர்ணமாக எம்பெருமான் விஷயத்துல தன்னுடைய மனசை ஈடுபடுத்திண்டு அந்த பிரவச்சனங்களையோ பகவத் கைங்கரியங்களையோ குறைவர பண்ணி கொண்டு இருந்தா. இது இப்பதான் நமக்கெல்லாம் நாம் என்ன பண்றது என்ன பண்றது என்ன பண்றதுன்னு நாம விசாரப்பட்டு இருக்கோம். இவர் ரந்தி தேவர் அந்த மாதிரி இதுல ஒரு திருப்தியோட இருந்தேரா. ஒரு சமயம் பார்த்தோம்னாக்க பெரிய பஞ்சம் வந்துருத்தான். நிஷ்கிஞ்சனஸ்ய தைரஸ்ய சகுடும்பஸ்ய சீததா வியுயு அஷ்டச்சத்வாரிம்சத் அஹான்யபிபதஹ கில த்ருதபாயச சன்யாவம் தோயம் ப்ராதரூபஸ்திதம். ஒரு சமயம் பார்த்தா சாப்பிட்றதுக்கு சாதம் கிடைக்கல, தீர்த்தம் பானம் பண்றதுக்கு தீர்த்தம் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல. ஒரு நாளா ரெண்டு நாளா எத்தனை நாள் ஆச்சுன்னா 48 நாள் ஆச்சு. தனக்கும் கிடைக்கல, தன் குடும்பத்துல இருக்கிறவாளுக்கும் கிடைக்கல, ஒத்துரும் கிடைக்கல, எல்லாமே அப்படியே நடுங்கி வத்தலா போயிட்டா ஒண்ணுமே இல்லாத போயிட்டாலாம் பாவம். அந்த சமயத்துல எதிர்ச்சையா யாரும் எதிர்பார்க்கவே இல்லை, கிருத பாயச சஞ்யாவம் தோயம் பிராத ரூபஸ்திதம். ஒரு நாள் பார்த்தோம்னா காத்தால வந்துட்டான். என்ன இருந்ததுன்னா நல்ல நெய் கமகமான்னு வாசனை அடிக்கிறது, பாயசம் பாயசம் பாயசம்ன்றது எனக்கு சாதமே ஆப்புறது கஷ்டமா இருக்கு, அதுல பாயசம் வேற இருக்கு. சஞ்யாவம், சஞ்யாவம்னாக்க ரொட்டி, அந்த ரொட்டி கிடைச்சுதான், அது ஒரு ரொட்டி சாப்பிட்றதுக்கு ஆகாரமா இருக்கு. இது எல்லாத்தோட இல்லாத தீர்த்தமும் அங்க இல்லாதானே இருந்து அங்க பார்த்தோம்னாக்க ஒரு மூங்கில் குழல் நிறைய நிறைய தீர்த்தம் இருந்துதான். இது எல்லாம் பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா போயிடுதான். சரின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் குடும்பத்துல இருக்கவாளுக்கு கொடுத்துட்டு தானும் சாப்பிடணும்னு சொல்லி சாப்பிட ஆரம்பிக்கிறேராம். அதிதேகி பிராமணா காலே போக்து காமஸ்யாகமது.
அங்க இருந்து ஒரு பாதி பெற்றாந்த என்ன ஒரு பிராமணம் வந்து சேர்ந்தானா வாயில வரைச்சு இதை எடுத்து அந்த ரொட்டியை விண்டு தன்னு சாப்பிடணும் அப்படின்னு போடச்சு அந்த பிராமணம் வந்துட்டான். அவர் வந்து எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, நீர் தான் சகாயம் பண்ணும், எனக்கு பசியா இருக்கே அப்படின்னு சொன்ன உடனே தான் சாப்பிட இருந்ததை அவருக்கு கொடுத்துட்டேறான். பிராமணனுக்கு அந்த அன்னத்தை கொடுத்துட்டேறான். அந்த பிராமணனும் சாப்பிட்டு சந்தோஷமா பட்டு போயிட்டேறான். தஸ்யை சம்வியவஜத் சம்வியவஜத் சோஹன்னம் ஆதரத்ய ஸ்ரத்தயான்விதா ஹரிம் சர்வத்ர சம்பஸ்யன்னை சபுக்வா பிரயயௌ த்விஜஹ. எல்லா இடத்துலயும் பெருமாள் இருக்கேர் அப்படின்னு, அதாவது ஸ்ரத்தயா தேயம் அஸ்ரத்தயா தேயம்னு உபனிஷத் சொல்றது. ஒருத்தருக்கு சாதம் போடுத்து ஆத்துல இருக்கிறவளுக்கே நம்ம சாதம் போட்டா கூட சாத்த போட்டு வெய்யக்கூடாது. சாத்த போட்ட உனக்க ரொம்ப ஒரு பிரீத்தியோட அவளுக்கு சாதம் போடணும். அதே மாதிரி அஸ்ரத்தையா அதே அஸ்ரத்தையா தின்னுட்டு போன அப்படின்னு எல்லாம் பண்ண எடுத்து வச்சிருக்கேன், என்ன ஒண்ணுமோ சாப்பிட்டு போன்னு சொல்லக்கூடாது. காசில்லாம் கிணங்கள் வைக்கலும்னு ஒரு ஒரு கையளவு ஒரு சரங்க நெல்லுக்கு ஒரு பொற்காசு கொடுத்தா அவ்வளவுதான் வரும்ன்ற அவ்வளவு க்ஷாமமா இருந்தாலும் கூட திருக்கோட்டியூர்ல இருந்திருக்கிற பாகவதாள்லாம் நேசவார்த்தை படுத்துன்னு இந்த அதிதி சத்காரம் பண்றதுல ரொம்ப ரொம்ப சிறந்தவர்களாக இருந்தான்னு ஆழ்வார் சாதிக்கிறார். அந்த மாதிரி இவரும் என்ன பண்ணறான், எல்லாம் பெருமாளுடைய ஸ்வரூபமாகவே இந்த பிராமணன் நினைச்சு அதிதியை நினைச்சு அவருக்கு திருப்தியா தன்னுடைய இருக்கிறதுல எவ்வளவு திருப்தி ஏற்படுமோ அவ்வளவு திருப்தியை ஏற்படுத்தி அவளுக்கு சாத்த போட்டு அனுப்பிச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ண அப்படின்னா, சரி இந்த குடும்பத்துக்கு இருக்கிற ஆகாரத்தெல்லாம் மீதி பெரிய பிரிச்சு கொடுத்துட்டு தான் மறுபடியும் போஜனம் பண்ணணும்னு அரங்க வச்சே பார்த்தோம்னா, அதான்யோ போக்ஷபானஸ்ய விபக்தஸ்ய மஹீபதே விபக்தம் வியபஜ தஸ்மை விருஷலாய ஹரிம் ஸ்மரன். அங்க ஒரு சூத்திரன் அங்கேருந்து வரணும். சூத்திரம் வந்து ரொம்ப பசிக்கிறது சுவாமி, எனக்கு எதனா கொஞ்சம் ஆகாரம் கொடுங்கோ அப்படின்னு அவன் கேட்கிறான். அந்த விருஷலனையும் பெருமாளாகவே பார்க்கிறேனா, அன்னசிய சுதிதம் பாத்திரம், இதுல ஜாதி கிடையாது, பிராமணன் சூத்திரன்ற ஜாதி கிடையாது. ஆகையில ரொம்ப சுத்தோடு இருந்துருக்கேன்னு சொன்ன உடனே தான் சாப்பிட வச்சுண்ட ஆகாரத்தை அவனுக்கு கொடுத்துட்டான். அந்த அதிதி யாத்தேசு புத்ரே தமன்யாக ஆகாத ஆகாது அதிதி ஸ்வபிராவிரதா ராஜன் மேதியதா மன்னம் சகணாய புபுட்சதே. இந்த சூத்திரம் போன உடனே இன்னூத்தம் வந்தானா, இன்னூத்தம் என்ன பண்றான் அப்படின்னா, தான் மாத்திரம் வரல நாயும் இழுத்துட்டு வரானா, நானும் சாட்டு எத்தனையோ நாளாச்சு, இந்த நாயும் சாட்டு எத்தனையோ நாளாச்சு, எங்களுக்கு ஏதானா கொஞ்சம் கூட ஒன்னுட்டு என்ன இருக்கோ அது கூட அப்படின்னு சொல்லி சொன்னான்னா, அவ என்ன பண்றது அப்படின்னா, இது நான் இன்னும் பார்க்கல, அது பசுவாக இருந்தாலும் சரி பட்சியா இருந்தாலும் சரி பிராணியா இருந்தாலும் சரி அவனுக்கும் மீதி என்ன இருக்கோ இருக்கிறது மொத்தத்தையும் அவனுக்கும் கொடுத்துட்டு அந்த நாய்க்கும் கொடுத்துட்டான். கொடுத்து முடிச்ச பிற்பாடு சரி போனா போட்டோம், வேற ஒண்ணுமே இல்லை, ஆகாரம் எல்லாம் போயிடுச்சு, மீதி இருக்கிறது அந்த மூங்கில் குழல்ல இருக்கிற தீர்த்தம் மாத்திரம்தான். அந்த தீர்த்தத்தை சாப்பிடுவோம்னு, அதுவும் தீர்த்தமும் ஒருத்தர் சாப்பிடுற மாதிரி தான் இருக்கு, ஒருத்தருக்கு தான் தாகம் அடங்குற மாதிரி இருக்கு, நிறைய தீர்த்தமும் இல்லை, அந்த தீர்த்தத்தை சாப்பிடுவோன்ட்டு போன. பானீய மாத்திரம் உச்சேஷம் தச்சைங்க பரிதர்ப்பணம் பாஸ்யதா புல்கசோபியாகாது அப்போ தேகாசுபஸ்யமே பசியதாம் கருணாம் வாசம் நிசம்ய விபுலசிரமாம் கிருபையா பிரஜசம் தப்தா இதமாகாமிரதம் வச்சாம். அங்கேருந்து ஒரு சண்டாள், அதாவது எழிகுல பிறப்பு உடையோ மொத்தம் வர அங்கேருந்து பாவம் பும்சகன்னு பேரு, அதாவது பும்சகன்னா சண்டாளம்னு அர்த்தம் அதுக்கு. அவன் அங்கேருந்து வரான், என்னை பார்த்தா யாரும் தீர்த்தம் கூட கொடுக்க மாட்டேன்றா, நேரானா கொஞ்சம் தீர்த்தம் கொடுக்கிறேரா அப்படின்னு அவன் கெங்கறான், கெஞ்சறானோ அவனுக்கு அவ்வளவு தாகம், அப்படியே நாக்க தொங்க போட்டு அவன் வரான். அது பார்த்த உடனேயே இவருக்கு மனசு கஷ்டப்படுத்து கஷ்டமா போயிடுத்து, அவன் சொல்ற வார்த்தையும்
கேட்ட உடனே ஒரு பெரிய கிருபை, அவர்கிட்ட ஒரு தைரியம் வந்துருக்கு. அதனால அப்பா அவர் சொல்றாரு, தஸ்யதாம் கருணாம் வாசம் நிசம்ய விபுலாசிரமம் கிருபையா பிரஜதம் தப்தா இஹமாஹாமிரதம் வசா ந காமாயேஹம் கதிமீஸ்வராதே பராமர்ஷத்தியுக்தாம் அபுனத்பவம் வா ஆர்த்திம் பிரபத்யே கிள தேகபாஜாம் அந்தஸ்திதோ ஏன பவந்தியதுக்காஹாம். இப்போ நான் பெருமாளிடத்துலேருந்து அஷ்டைஸ்வரியத்தெல்லாம் நான் விரும்பலை சரி இல்லையா, பெருமாளிடத்துல மோட்சத்துக்கு போய் அங்கே பெருமாளுக்கு நான் கைங்கரியம் பண்ணணும் அப்படின்றதையும் நான் விரும்பலை. நான் என்ன அனுபவிக்கிறேன், நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோம்னாக்க, என்னால் ஒருத்தருக்கு கணக்கு கட்டம் போகும்னு சொன்னாக்க அதை காட்டிலும் வேற ஒன்றும் இல்லை. அதாவது அவ படுற கஷ்டத்தை பார்த்தோம்னாக்க நானே கஷ்டத்தை படுற மாதிரி எனக்கு தோன்றது. அதனால நான் அவளுடைய கஷ்டத்தை போக்குறதுக்கு நான் காரணமாக இருந்துட்டேன்னாக்க அதுவே எனக்கு சந்தோஷமாயிடும். அந்த எல்லா பிராணிகளும் துக்கம் இல்லாதவர்களா ஆயிட்டாள்னாக்க நான் துக்கம் இல்லாதவனாக ஆயிடுவேன் நானே. ஆகையால இந்த தண்ணீர் தீர்த்தன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது ஈத்த கொடுத்துட்டோம்னாக்க தீர்த்தத்தை கொடுத்தோம்னா உனக்கு துக்கம் போகும், உன்னுடைய துக்கம் போறத பார்த்து எனக்கு அதுவே தாகம் அடைஞ்சு போயிடும். ஆகையால நான் எதையும் நான் விரும்பல, உங்களுடைய கஷ்டத்தை போக்கடிக்கிறது தான் நான் விரும்புறேன்னு சொல்லி நான் உங்க எல்லாரையுமே பெருமாளா நான் பாக்குறேன், ஹரியாக பாக்குறேன். உங்களுக்கு பண்ற ஆதித்யத்தை பெருமாளுக்கு பண்ற ஆதித்யமாக நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மூங்கில் குழல்ல இருக்கிற தீர்த்தம் மொத்தத்தையும் அவனுக்கு கொடுத்துட்டாலும் ஈதி பிரபாஷ்ய பானீயம் ரியமானஹா பிபாசையா புல்கசாயதாத்வீரோ நிசர்க கருணோ நிருபஹா. நிசர்க கருணோ நிருபஹான்ற வார்த்தையை சொல்ற, இயல்பாகவே கருணை உள்ளம் கொண்டவராக இருந்திருக்கேனா அப்பேற்பட்ட அந்த ராஜா அவர் இதை கொடுத்துட்டே அப்படின்னு தஸ்ய திரிபுவனாதீசாக பலதாக பலமிச்சதாம். இதை பார்த்த உடனே இதையெல்லாம் இவரை பரீட்சை பண்றதுக்காக, ரந்தி தேவரை பரீட்சை பண்றதுக்காக ஏற்பட்ட ஒரு நிகழ்ச்சி இது எல்லாமே. அப்போ மூணு பேரும் வந்துட்டாலும் பிரம்மா விஷ்ணு சிவன் எல்லாரும் உனக்கு என்ன பலன் வேணும் என்ன பலன் வேணும்னு சொல்லி பலத்தை கொடுக்குறவா எல்லாரும் வந்துட்டா ஆத்மானம் தர்சயான் சக்ருகு மாயா விஷ்ணு விநிர்மிதாக சபை தேபியோ நமஸ்கிருத்தியா நிசங்கோ விகதஸ்பிருகா வாசுதேவே பகவதி பக்தியா சக்கரே மனஸ்பரம். எனக்குன்னு என்ன வேணும், எனக்கு ஒன்றும் வேண்டாம, எனக்கு எல்லாம் என் மனசு முழுக்க பகவான் இடத்துல வாசுதேவன் இடத்துல ஈடுபட்டதாக இருந்துருக்கு. என் மனசு ஈஸ்வராலம்பனம் சித்தம்னு ஈஸ்வரனையே நினைக்க முடியாத என் மனசு இருந்ததுனாக்கா இது போறோம், அதை காட்டில எனக்கு ஒன்றும் வேற ஒன்றும் வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி அவர் சர்வே நாராயணபராகனு தத்வசங்கானுபவேன ரந்தி தேவானுபத்தினா. இப்படிப்பட்ட ரந்தி தேவரை பின்பற்றபவர்கள் எல்லாருமே எல்லாரும் நாராயண பராணாக ஆனா இந்த ரந்தி தேவருடைய விருத்தாந்தத்தை கேட்கறதே பிரிய புருஷார்த்தம். இந்த ரந்தி தேவர் அப்படிப்பட்டவராக இருந்தார்னு சொல்லி சொன்னார். இதுக்கப்புறமா இவாளுடைய வம்சங்கள் எல்லாம் பத்தி விஸ்தாரமா சொல்லி சொல்றேன். அதுல அதுக்கப்புறமா சொல்ல போறது சந்தனுவனுடைய வம்சம். சந்தனுவனுடைய வம்சத்துல வரைச்சே இந்த சந்தனு பரத வம்சத்துல முக்கியமா இருந்தவள்லாம் சொல்லிட்டு சந்தனுவனுடைய வம்சத்தை சொல்லி சொல்றேன். அந்த சந்தனு வம்சத்துல தான் பரீட்சித்து மகாராஜா பிறந்திருக்க. பரீட்சித்து மகாராஜா பிறக்கிறதுக்கு முன்ன அதாவது இவ வம்சத்துல வந்து சத்தியவதின்னு இருந்தா, அதாவது சந்தனுக்கு சத்தியவதின்னு ஒரு மனைவி இருந்தா, அவளிடத்துல இருந்து விசித்திர வீரியன் சித்ராங்கதன் ரெண்டு பிள்ளைகள். அந்த சித்ராங்கதன் ஒரு கந்தர்வனால கொல்லப்பட்டு அவன் இல்லாதவன் ஆயிட்டான். விசித்திர வீரியன் இருந்தான். அந்த விசித்திர வீரியனும் ஒரு கால விசேஷத்துல என்னாச்சுனாக்க அவனும் உடல்நிலை சரியில்லாததுனால அவன் போயிட்டான். இந்த சத்யவதி சந்தனு சந்தனு வந்து சத்யவதியை கல்யாணம் பண்ணிக்கிற,
சத்தியவதிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்ன அந்த சத்தியவதின்றவோ மத்யகந்தின்ற பேர்ல இருந்தாவோ அந்த மத்யகந்தியாக இருக்கச்சே அது ஒரு செம்படவனால வளர்க்கப்பட்டவளாக இருந்தா அந்த சமயத்துல பராசரரிடத்திலிருந்து வியாசர் அவளிடத்துல அவதாரமானார் அவர் வியாசன்றவர் யாரு அவர் தான் மகாபாரத மகாபாரதம் பண்ணவர் அதுக்கப்புறமா அந்த பராசரருடைய பிரபாவத்தினால இப்படி ஒரு குழந்தை இருந்ததாகவோ எதுவுமே இல்லாதபடி அவளே அந்த ராஜாவை கல்யாணம் பண்ணிட்டு அவ இருந்தான்றதெல்லாம் சொல்லி விரத்தாந்தங்கள்லாம் விஸ்தாரமா போடுது அந்த விஸ்தாரங்கள்லாம் இப்ப தேவையில்லை இப்போ அந்த சந்தனனுடைய அந்த வம்சத்துல வரச்சே என்ன ஆயிடுத்து அந்த விசித்திர வீரியனும் இல்லாத போயிடுத்து அந்த வம்சமே சந்ததி இல்லாததா போயிடுத்து இப்போ அவர் இன்னொரு கங்காதேவியிலிருந்து பிறந்தவர்ல பீஷ்மர் ஒருத்தர் தான் இருந்து பீஷ்மருக்கு பீஷ்மர் வந்து அவர் பிரம்மச்சாரி இல்ல அம்பே அம்பாலிக்கையே கல்யாணம் பண்ணிட்டார் ஆனா அவள் ரெண்டு பேரையும் தனக்கு அதாவது புத்திரோத்பத்திக்காக கல்யாணம் பண்ணிக்கல தர்ம தர்மார்த்தம் ரணிமகைன்னு சொல்லி தர்மார்த்தம் தர்மங்கள் செய்வதற்காக தான் பன்னெண்டவளா ஆயிட்டா ஆகையால அவள்லேருந்து குழந்தை இல்லை இப்ப என்ன பண்றது குழந்தையே இல்லாத போயிட்டேன்றதுனால அந்த காலத்துல தேவரேன சுதோத்பத்தின்னு ஒரு இது இருந்திருக்கு இது கலியுகத்துல கூடாது வம்சம் இல்லாத போயிடும் போல ஒரு நிலை ஏற்பட்டதுன்னாக்க விளங்காது போயிடும்ன்ற ஒரு நிலை ஏற்பட்டதுன்னாக்க மைத்தனன் மூலமாக குழந்தைய பெறலாம்னு சொல்லிருக்கு இப்போ வியாசரும் மைத்தனன் ஸ்தானம் ஆயிடுற இந்த விசித்திர வீரியனுடைய மனைவிக்கு ஆகையால விசித்திர வீரியனுடைய மனைவிக்கு வியாசர் மூலமாக பிறந்தவாதான் திருதராஷ்டிரர் பாண்டு இவா ரெண்டு பேரும் அந்த பாண்டவனுடைய வம்சத்துல வந்தவன் தான் இவெல்லாம் அர்ஜுனன் முதலியவர்கள் அர்ஜுனனுக்கும் சுபத்ரைக்கும் குழந்தையா பிறந்தவ அபிமன்யு அபிமன்யுவுக்கு அபிமன்யுவனுடைய குழந்தை தான் பரீட்சித்து உனக்கு நாலு குழந்தை இருக்க போற அது இருக்கா பாரு ஜனமேஜயன் சுத்தசேனன் இவெல்லாம் நாலு பேர் இருக்க போற இவாளுடைய ஜனமேஜயர் என்ன பண்ண போற நீ போன பிற்பாடு இன்னும் ஒரு வாரத்துல உனக்கு பாம்பு மூலமாகவே மகர்ஷியினுடைய சாப பிரகாரம் உனக்கு மிருத்யு ஏற்பட போறது அந்த மிருத்யு ஏற்பட்டதுனாலும் கூட அதுக்காக அந்த சர்ப்பமே இல்லாத இருக்கிறதுக்காக ஒரு யாகம் பண்ண போறேன் பழி வாங்கறதுக்கோசரம் ஜனமேஜய பண்ண போறேன் அதுல வந்து அதுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டாக்க அதுக்கப்புறம் மூணு தலைமுறை தான் இந்த இது இருக்கும் அதுக்கப்புறமா இந்த தலை இந்த இதுவே இந்த வம்சமே இருக்க போறது இல்லை ஒரு சமயத்துல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டேன் ஹஸ்தினாபுரமே மூழ்கி போயிடும் போறது இப்போ அந்த கங்கையினுடைய வெள்ளத்துல மூழ்கி போயிடும் யாரும் இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லி இந்த வம்சத்தை முடிக்கிறேன் அடுத்தது யது வம்சத்தை பத்தி சொல்ல போறேன் அந்த யது வம்சத்தை பத்தி இது கோல் விழுக்காடுன்னு சொல்றிருக்க நம்மளுடைய பாக்கிய விசேஷம் நாம ரொம்ப நாளா பாகவதம் சொல்லிட்டு இருந்தோமானாலும் கூட அடுத்த வியாழக்கிழமை இன்னைக்கு ஸ்ரீஜெயந்தி இப்ப ஸ்ரீஜெயந்தி அன்னைக்கு யதுவம்சத்தினுடைய விருத்தாந்தையும் விருத்தாந்தத்தையும் கிருஷ்ணாவதார விருத்தாந்தத்தையும் நாம இன்னைக்கு பார்க்க இருக்கின்றோம் இது நமக்கும் பெருமாளே தானா வந்து விழுந்தது நாம நினைக்கல அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பிளான் பண்ணல ஆகையால அந்த யதுவம்ச விருத்தாந்தத்தையும் கிருஷ்ணாவதார விருத்தாந்தத்தையும் அடுத்த உபன்யாசத்துல நாம பார்க்கலாம் அந்த எம்பெருமானுடைய கட்டாட்சம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்னு பிரார்த்திச்சிருந்து இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன் கவிதார்க்கிக சிம்ஹாய் கல்யாண குணசாலினி சிவதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமகம்